வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்மளோட லெஸ் தென் 1500 கேலரிஸ் டயட் பிளானோட 11வது நாள். இன்னைக்கு நம்ம காலையில் சாப்பாட்டுக்கு வெல்ரிக்கா பன்னீர் சாலட் எடுத்துக்க போகிறோம். இதோட அப்ராக்சிமேட் கேலரிஸ் 193. இப்போ இந்த வெஜிடபிள் சாலட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு சின்ன சைஸ் முட்டைக்கோஸில் ஒரு அரை முட்டைக்கோஸ் எடுத்துக்கலாம். அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1.5 கப் இருந்தால் கரெக்டாக இருக்கும். அடுத்ததான் நம்மளுக்கு தேவை ஒரு வெள்ளரிக்காய். இதை நல்லா தோல் சீவிட்டு நறுக்கிக்கணும். கட் பண்ண வெள்ளரிக்காவை நம்ம முட்டைக்கோஸோடு சேர்த்துடலாம். அடுத்ததான் நம்மளுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தேவை. அதை நல்லா பொடியை நறுக்கிக்கோங்க. ஸோ இதோ கொத்தமல்லி இலையையும் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. இது நல்லா பொங்கட்டும். நல்லா பொங்கி வந்ததும் சிம்மில் வச்சுட்டு ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு விடுங்க. இதோ பால் தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த பன்னீரை மட்டும் அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியை புளிஞ்செடுக்கணும் அப்படின்னு கிடையாது. ஒரு ஸ்பூன் போட்டு பன்னீரை அப்படியே எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை நல்லா மையை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பன்னீரை நீங்கள் தண்ணி வச்சு அலசக்கூடாது, ஏன்னா அந்த எலுமிச்சம்பழத்தோட புளிப்புத்தன்மை நம்மளுக்கு தேவை. அந்த புளிப்பு டேஸ்ட் சாலடுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதோ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த காய்கறிகளோடு இதை சேர்த்துடலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில், 2 டீஸ்பூன் ஆப்பிள் சிடர் வினிகர். நீங்கள் உடம்பு குறைக்க டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆப்பிள் சிடர் வினிகர் டெய்லி சேர்த்துக்கோங்க. இது வெயிட் லாஸ்க்கு மட்டும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இல்லை, இது பிளட் சுகர் லெவல், பிளட் கொலஸ்ட்ரால் லெவலையும் கண்ட்ரோலில் வச்சுக்குது. இந்த மாதிரி சாலடை நல்லா கலந்து விட்டுக்கணும். இதை இப்போ வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இன்றைக்கி நம்ம 1 பவுல் அளவுக்கு வெஜிடபிள் சாலட் எடுத்துக்க போகிறோம். இது கிட்டத்தட்ட 1/2 கிலோ. இந்த அளவுக்கு வெஜிடபிள் சாலடில் 7.9 கிராம் ப்ரோட்டீனும், 13 கிராம் ஃபேட்டும், 11.7 கிராம் கார்போஹைட்ரேட்டும், 3.8 கிராம் ஃபைபரும் இருக்குது. அப்படியே மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு வரலாம். இது கிட்டத்தட்ட 132 கேலரிஸ். நம்ம இன்னைக்கு சாப்பிட போகிறது வெள்ளை கொண்ட கடலை. இதை நீங்கள் வேணுங்கிற அளவு எடுத்து நைட்டே தண்ணியில் ஊற வச்சுருங்க. நான் இங்கே நைட்டு ஃபுல்லாக ஊற விட்டுருக்கேன். இதுவும் நல்லா ஊறிடுச்சு. இது அப்படியே குக்கருக்கு மாற்றுங்க. இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. தண்ணி கடலை முங்குற அளவுக்கு இருக்கணும். இது அப்படியே குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு எடுக்கலாம். இதோ கொண்ட கடலை ரெடி ஆகிடுச்சு. நமக்கு தேவை 1/2 கப் அளவுக்கு வெள்ளை கொண்ட கடலை. இது கிட்டத்தட்ட 80 கிராம். இந்த 1/2 கப் கொண்ட கடலையில் 7 கிராம் ப்ரோட்டீனும், 2 கிராம் ஃபேட்டும், 22.1 கிராம் கார்போஹைட்ரேட்டும், 6.1 கிராம் ஃபைபரும் இருக்குது. இன்றைக்கி மத்தியானத்துக்கு நம்ம 2 சப்பாத்தியும் கொஞ்சமாக கீரை குழம்பும் வச்சு சாப்பிட போகிறோம். இதோட அப்ராக்சிமேட் கேலரிஸ் 318. இதுக்கு முதல்ல கீரை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் இங்கே 1 கட்டு பாலக்கீரை எடுத்திருக்கேன். இதில் இலையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை இப்போ தண்ணியில் நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. இதோ நல்லா சுத்தம் பண்ணியாச்சு. இதை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கலாம். இதோ கீரையை சின்ன சின்னதாக நறுக்கியாச்சு. இப்போ 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. இதோட 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பையும் சேர்த்து சுத்தம் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. குக்கர் எடுத்துக்கோங்க, இல்லை கொஞ்சமாக எண்ணெய் விட்டுடலாம்.
இதில் ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு மூணு நாள் பல் பூண்டு, ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இதை லைட்டாக வதக்கிட்டு வெங்காயம் சேர்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருங்க, கரெக்டாக இருக்கும். இதோடு ரெண்டு காஞ்ச மிளகாயும் கிள்ளி போட்டு வதக்குங்க. ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கிட்டு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதோடு ஒரு நறுக்குன பெரிய சைஸ் தக்காளியும் சேர்த்துடலாம். இதையும் இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். இதை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம நறுக்கி வச்சிருக்கிற கீரையும் சேர்த்துடலாம். கீரையை நல்லா சுருண்டு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதுவும் நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெண்டு பருப்பையும் சேர்த்துடலாம். இதில் இப்போ ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கொதிக்க விடுங்க. கொதி வந்ததும் மூடி போட்டு மூடி ஒரு நாலஞ்சு விசில் விட்டுடுங்க. ஸோ இதோ நம்மளோட கீரை குழம்பு ரெடி. இன்றைக்கி நம்ம லஞ்சுக்கு ரெண்டு எண்ணெய் இல்லாத சப்பாத்தியும் முக்கால் கப் அளவுக்கு கீரை குழம்பும் சாப்பிட போகிறோம். சப்பாத்தி டே ஒன் வீடியோவில் இருக்குது, வேணும்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு சப்பாத்தியில் 6.1 கிராம் ப்ரோட்டீனும், 0.9 கிராம் ஃபேட்டும், 34.7 கிராம் கார்போஹைட்ரேட்டும், 5.3 கிராம் ஃபைபரும் இருக்குது. முக்கால் கப் கீரை குழம்புல 7.5 கிராம் ப்ரோட்டீனும், 4.8 கிராம் ஃபேட்டும், 18.8 கிராம் கார்போஹைட்ரேட்டும், 3.5 கிராம் ஃபைபரும் இருக்குது. சாயந்தரம் ஸ்நாக்ஸுக்கு இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன சைஸ் மாதுளம்பழம் எடுத்துக்க போகிறோம். இது ஒரு முக்கால் கப் அளவுக்கு வரணும். முக்கால் கப்னால் இது கிட்டத்தட்ட ஒரு 130 கிராம் இருக்கும். இந்த அளவுக்கு மாதுளம்பழத்தில் 2.2 கிராம் ப்ரோட்டீனும், 1.5 கிராம் ஃபேட்டும், 24.4 கிராம் கார்போஹைட்ரேட்டும், 5.2 கிராம் ஃபைபரும் இருக்குது. நைட்டு சாப்பாடுக்கு இன்றைக்கி நம்ம ரெண்டு மக்காச்சோள தோசையும் கொஞ்சமாக தக்காளி சட்னியும் சாப்பிட போகிறோம். இதோட அப்ராக்சிமேட் கேலரிஸ் 354. இதுக்கு முதல்ல நம்ம மக்காச்சோள தோசை எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். தோசைக்கு ஒரு 2 கப் அளவுக்கு மக்காச்சோளம் எடுத்துக்கலாம். இது ரொம்பவே ஹார்டாக இருக்கும், அதனால் நைட்டே தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. மக்காச்சோளம் மட்டும் இங்கே நைட்லேருந்தே ஊறிட்டுருக்கு. இப்போ ஒரு 2 கப் இட்லி அரிசியும் 1/4 கப் உளுந்தும் எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் தண்ணியில் நல்லா சுத்தம் பண்ணியாச்சு. இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஊற விடணும். இது ஒரு 2-3 மணி நேரம் ஊறினா போதும். எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ மக்காச்சோளத்தை முதல்ல அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதோ சோளம் நல்லா அரைப்பட்டுருச்சு. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக உளுந்து. இதையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மையை அரைச்சிக்கோங்க. உளுந்து கொஞ்சம் பொங்க பொங்க அரைப்படணும். உளுந்து நல்லா அரைப்படணும், நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். இந்த மாதிரி அடுத்ததான் அரிசி. அரிசியும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மையை அரைச்சி இதோட சேர்த்துருங்க. இதோ அரிசி எல்லாத்தையும் அரைச்சி சேர்த்தாச்சு. இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். மாவு இந்த மாதிரி இருக்கணும். இதை நம்ம ஒரு 7-8 மணி நேரம் புளிக்கிறதுக்கு விட்டுறணும். நான் நைட்டு ஃபுல்லாக விட்டுட்டேன். இதோ நல்லா பொங்கிருச்சு. இதோ நல்லா கெட்டியான மாவு ரெடி. இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. வேணுங்கிற அளவு மட்டும் எடுத்து தண்ணி சேர்த்து தோசை ஊற்றிக்கோங்க. இதை நீங்கள் இட்லிக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இட்லிக்கு தண்ணி சேர்க்க வேண்டாம். நான் இங்கே ஒரு 3 கரண்டி மாவு மட்டும் எடுத்துக்கிறேன். இதில் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கணும்.
ஃபைனலாக உங்களோட தோசை மாவு இந்த மாதிரி இருக்கணும். நல்லா சூடான கல்லில் தோசை ஊற்றிடலாம். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு பக்கம் வெந்துருச்சு, திருப்பிடலாம். ஸோ இதோ நம்மளோட மொறு மொறு சோள தோசை ரெடி. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி தக்காளி சட்னி செய்ய போகிறோம். தக்காளி சட்னிக்கு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து நல்லா வறுபடணும், நல்லா கலர் மாதிரி வரணும். உளுந்து வறுபட்டதும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு சின்ன பல் பூண்டு, ரெண்டு காஞ்ச மிளகாய் இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அதை வதக்கிட்டு நறுக்கின ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் செய்யுங்க. வெங்காயம் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா நிற மாதிரி வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கணும். இதோ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு 2 தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருங்க. இதோட உப்பையும் சேர்த்து வதக்க ஆரம்பிங்க. தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்போ தான் சட்னி நல்லா டேஸ்டாக இருக்கும். இதோ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதை ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதோ நம்மளோட சட்னி ரெடி. இன்னைக்கு நம்மளோட நைட்டு சாப்பாட்டுக்கு 2 தோசையும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தக்காளி சட்னியும் தேவை. இந்த 2 மக்காச்சோள தோசையில் 7.7 கிராம் புரோட்டீனும், 11.1 கிராம் ஃபேட்டும், 46.2 கிராம் கார்போஹைட்ரேட்டும், 3.8 கிராம் ஃபைபரும் இருக்குது. இந்த 3 டேபிள் ஸ்பூன் தக்காளி சட்னியில் 0.6 கிராம் புரோட்டீனும், 2.7 கிராம் ஃபேட்டும், 3 கிராம் கார்போஹைட்ரேட்டும், 0.9 கிராம் ஃபைபரும் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம மொத்தமாக எடுத்துக்கிட்ட கேலரிஸோட அளவு அப்ராக்சிமேட்டாக 1105. ஸோ இன்றைக்கும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக 1500 கேலரிக்கும் கம்மியாக சாப்பிட்ருக்கோம். டே 11 முடிஞ்சது, டே 12 சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.